ஹாய் ஹலோ, வெல்கம் டு எல்லா ட்ரீம்ஸ். வணக்கம். கடையை எப்படா திறப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? நான் நண்டு ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நண்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே எடுத்து போட்டாச்சு ஐஸ் பாக்ஸ்லேருந்து. ஸோ இந்த நண்டை நான் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த ப்ளூ கிராப். இந்த ப்ளூ கிராப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கண்ணை பாருங்கள், கண்ணை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. காலும் நல்ல ப்ளூவாக இருக்குது. ஒரு பக்கம் அழகாக இருக்குதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் பயமாகவும் கூட இருக்குது. ஸோ ரப்பர் பேண்ட் எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலில் உள்ள கொடுக்க வச்சு கொட்டிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் பேக்கிங் பண்ணும்போதே ரப்பர் பேண்ட் போட்டே கொடுத்து விட்ருவாங்க. ரப்பர் பேண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த கால் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் மடக்கி வச்சுருக்கு பாவும் நண்டு. பாருங்கள் கால் எவ்வளோ நீளமாக இருக்குது ரெண்டு காலும். ஓகே, இந்த காலை ரொம்ப நீளமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த காலை உடச்சி வச்சிடலாம். இந்த காலில் நல்லா மசில்ஸ் இருக்கும். ஸோ இதை தூர போடக்கூடாது. ஸோ இந்த காலை அப்படியே உடச்சி வச்சிடலாம். கண்ணும் பாருங்கள் உருட்டி உருட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. உடச்சி வச்சின காலை சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குட்டி குட்டி கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி காலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம். எடுத்து உடச்சி சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாதது, ஒரு இதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதை காலெல்லாம் தூரத்துக்கு போடலாம். நான் இந்த நண்டு க்ளீன் பண்ணும்போது வீட்டில் பால்கனி இல்லைன்னா சிட் அவுட் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன். கிச்சனில் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ நண்டு க்ளீன் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல் வரும். ஓகே, இந்த கால் எல்லா காலையில் உள்ள நண்டில் உள்ள கால் எல்லாத்தையும் உடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் அப்படியே தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. தூக்கிட்டோம்னு வச்சா அங்கே ஒன்றுமே இருக்காது, அது எல்லாமே வேஸ்ட்டு, ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ண தான் போகிறோம். 1 kg வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 kg இதில் வேஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தூக்கி தூர போட்டுடலாம். நிறையா பேர் நினைப்பாங்க இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலையான, இது பெரிய ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இது கத்தியோ சீசோ எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையிலே தான் க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது அந்த நண்டில் உள்ள முள் கண்டிப்பாக கையில் குத்தும். ஸோ பார்த்து குத்துனா, சாரி பார்த்து க்ளீன் பண்ணுங்கள், பார்த்து குத்தாயிராமல். உடச்சி இந்த சின்ன சின்ன கால்லாம் க்ளீன் பண்ணிடுறோம். நான் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நுணுக்கமாக க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த டீப் வச்சு தண்ணியெலாம் அடித்து விட்டோம்னா அதில் உள்ள ஸ்டொமக்கில் உள்ள எல்லாமே க்ளீனாகி வெளியே போயிடும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டாப்லேருந்து பேக்லேருந்து ஃபுல்லாக எடுத்தோம்னாலே ஃபுல்லாக வந்துடும். இந்த பீஸும் எடுத்து தூர போட்டுடலாம். அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எலும்பு இருக்கும், அந்த எலும்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா நம்ம சாப்பிடும்போது வாயில் குத்திடும். ஸோ இந்த பேக்கில் இந்த மாதிரி எடுத்தாலும் இதுவும் வந்துடும். அப்படியே அந்த எலும்பு ஈஸியாக பிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. நண்டு பொதுவாக வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் புரை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஹார்ட் பேஷண்ட்க்கு உள்ளவங்களுக்கும் நண்டு நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க. தேர்டு பார்த்திங்கன்னா, கொலஸ்ட்ராலுக்கு உள்ளவங்களும் நல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இந்த நண்டு தாராளமாக எடுத்துக்கலாம். மட்டன் எடுக்கிறத விட நண்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் பிசி எல்லாமே இதுக்கு நல்லது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாத்தையும் இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைக்க போகிறோம். நண்டும் ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான நண்டை வச்சு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன். மிளகு தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிளகு வந்து காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கூட்டிக்கோங்க. நான் 1/2 கேஜிக்கு 1/2 ஸ்பூன் மிளகு தான் போட்டிருக்கேன். சப்போஸ் கூடுதல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வத்தல் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கேன். பெருஞ்சீரகம் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர், அந்த நண்டு ஸ்மெல்லு, அதெல்லாம் சேர்ந்து செமையாக இருக்கும். ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு, 5-6 பூண்டு போட்டிருக்கேன். 1 கை புதினாவும் போட்டிருக்கேன். புதினாவோட ஃப்ளேவரும் அந்த நண்டு ஃப்ளேவரும் மாறணும், ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலாவை தான் நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலா பவுடர் பண்ணியாச்சு. இதோட நான் 1 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அந்த பேலன்ஸ் இருக்க தக்காளியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாயிலே போட்டுடலாம். நம்ம இந்த சமைக்கும்போது அப்பப்போ தக்காளி சேர்க்குறது உடம்புக்கும் அதுவும் நல்லது தான். ஸோ சேர்த்துக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேனில் 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதிகமாக செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நண்டுக்கு. ஸோ அரைச்சி வச்ச மசாலாவை இந்த தேங்காய் எண்ணெயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயும் மசாலாவும் நல்லா ஒன்று போல் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலாவும் எண்ணெயும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப ஆட் தண்ணி வேணாம், ஏன்னா நண்டில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சம் கப்பில் உள்ள தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூடுதலாகவே போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நண்டுக்கு அந்த மிளகு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ஓரளவுக்கு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அப்படியே முழு நண்டாக உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நண்டை வந்து 2 உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி காட்டுறேன். செகண்ட் இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி நண்டு எடுத்து 2 உடச்சி உள்ளே போட்டுடலாம். ஸோ அந்த மசாலாவோட நண்டு எல்லாம் சேர்த்து பரட்டி விட்டுறணும், அப்போ தான் அந்த மசாலாவும் நண்டுக்குள்ளே இறங்கும். ஸோ மசாலாலாம் பரட்டி விட்டு 25 மினிட்ஸ் மினிமம் 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வச்சு இதை மூடி வச்சு பாயில் பண்ணுங்கள். கூடுதலாக 5 மினிட்ஸ் கூட வச்சா கூட நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். ஊடையில் ஒரு டைம் என்ன செய்வோம்னா இதை பரட்டி விட்டுடலாம். அப்போ தான் கீழே இருக்கிற நண்டு மேலே வந்து மசாலா எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். பரட்டி விட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டு 1/2 ஹவர் கழித்து பார்க்குறேன், நண்டு நல்லா வாசமாக எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக அந்த வாசத்துக்கே சாப்பிட்லாம் போல் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் ரசம் வச்சு இந்த சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாதிரி நண்டு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. ஸோ சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஹெல்த்தியான நண்டும் கூட. ஸோ நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இதில் தூவி அரைக்கலாம். ஃபினிஷ் ஆகிடுச்சு நண்டு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த நண்டு குழா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மேலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக்கும் கொடுங்க, ஷேரும் பண்ணுங்கள். பை.